மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு அவசர பதிவு வேகமாக இந்த பதிவு போடுதுன்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஏன்னா பார்த்தா வழக்கம் போல் மொழி பிரச்சனை தூண்டி விட்டாங்க அது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா இங்கே விலைவாசி கூடி போச்சு இருக்கிற சொத்து வரியை கூட்டியாச்சு சொன்ன வாக்குறுதி எதுவும் நிறைவேற்றலை ஆவின் பால் ஆரம்பித்து வீடு கட்டுக்கு தேவையான சிமெண்ட்டில் தொட்டு வீடுக்கு தேவையான கம்பி இருக்கு அந்த கட்டு கம்பி விலை வரைக்கும் எல்லா விலையும் ஏறி போச்சு சொன்ன வாக்குறுதி எதுவும் நிறைவேற்றவே இல்லை அப்போ எதாவது கிடைக்காதா உணர்வு தூண்டி விடுறதுக்கு இதுதான் திமுக காலம் காலங்காலமாக செய்யக்கூடியது அதன் வழியாக இன்னைக்கு மொழி பிரச்சனை தூண்டப்பாங்க அது எங்க இருந்து தூண்ட முயற்சி பண்ணுதுன்னா மத்திய உள்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா இந்தியாவுக்கு இணைப்பு மொழியாக ஆங்கிலத்தை விட ஹிந்தி இருக்கிறது நல்லதுன்னு சொல்றாரு நல்லா புரிஞ்சுக்கணும் தாய்மொழியில அழிச்சிட்டு எல்லாரும் ஹிந்தி பேசணும் அவர் சொல்லல இணைப்பு மொழியாக ஹிந்தி இருக்கிறது நல்லதுன்னு இந்த கருத்தை நம்ம வீட்டில் உடைய பெற்றோர்களே சொல்லுவாங்க ஏன்னா அறுபது அறுபது வருஷம் பண்ண அரசியல் இருக்குல்ல அதனால நமக்கு முக்கியமான ஒரு இழப்பு மூன்றாவது மொழி மொழியாக நம்ம இந்திய கத்துக்காம விட்டுட்டோம் அதனாலயே நம்ம வீட்டிலேயே நிறைய பேர் வாய்ப்பு கிடைச்சா தன் குழந்தைகளை ஹிந்தி படிக்கிறதுக்கு அனுப்புறாங்க ஏன்னா அது மொழி பட்டுனால கிடையாது அது கூடுதல ஒரு மொழி தெரிஞ்சுக்கிட்டா இந்தியா முழுவதும் உங்களால வர்த்தக ரீதியா பிழைப்பு வாழமா வச்சுக்கோங்க வர்த்தக ரீதியா உங்களால பிழைச்சு வாழ முடியும் இல்ல நகர முடியும் குழந்தைகள் ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்துக்கு நகர்றதுக்கு இணைப்பு மொழியாக ஹிந்தி நல்லதுன்னு பெற்றோர்களும் நினைக்கிறாங்க கடந்த முப்பது வருஷம் பெற்றோருடைய குணமும் அதுதான் அதை தான் அவர் வெளிப்படுத்திருக்காரு வேற எதுவுமே கிடையாது ஆனா இவங்க என்ன சொல்லிட்டாங்க ஹிந்திக்கு நேர் எதிர் தமிழ் தமிழுக்கு நேர் எதிர் ஹிந்தி இப்படி ஒரு அரசியலை உருவாக்குறானு இப்போ உட்காந்துக்கிட்டு அதுக்கு சினிமா காரணங்களை பயன்படுத்துகிறானு நம்ம ஊரில் ஒரு பழக்கம் உண்டு ஏதாவது பிரச்சனை உருவாக்குற திமுக நேராக போய் சினிமாக்காரன் பின்னாடி போய் ஒழியதாக இருக்கும் ஏன்னா சினிமாட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் திமுக தேவை ஏன்னா அவங்க பின்னாடி ஒளியும் அந்த விதமாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த படம் யார் வரைஞ்சாலும் தெரியாது தமிழ் அன்னை தமிழ் அன்னை ஒட்டுமொத்த முடியை விரிச்சு போட்டு குதிச்சிருக்கு இப்போ விஷயம் என்னன்னா தமிழ் அன்னை நம்ம இப்படி தான் பார்த்துருப்போம் நல்ல அலங்காரம் பண்ணி நம்முடைய பண்டைய நாகரத்தின் அடிப்படையில் நம்ம தான் பார்த்துருப்போம் நம்ம சின்ன இப்படி தான் பார்த்து பழகிருப்போம் நல்லா புதுசா ஒரு தமிழ் அன்னையை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க இப்படி எப்படி திருவள்ளூருக்கு புதுசா ஒரு ஒன்று கொடுங்க அதே மாதிரி தமிழ் அன்னைக்கு இப்போ புதுசா அதுல கடைசி அந்த லா இருக்கு இல்லையா அது மேல ஸ்டார் வேற அதையும் நம்ம யாரு வச்சுக்கணும் ஸ்டார் வேற மின்னுது சரியா இப்போ இந்த தமிழ் அண்ண இருக்காங்க இல்லையா அவங்க சொல்ற புது தமிழ் அன்னை இந்த தமிழ் அண்ணியை பார்த்ததால எங்கேயோ பாத்தமா இருந்துச்சு எனக்கு தோணுச்சு அதுதான் நம்ம முக்கியமான விஷயத்துக்கு அப்புறம் வரேன் அந்த சுவாரஸ்யமான விஷயத்த சொல்லிடுறேன் இந்த உருவத்தை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே இந்த மாதிரி விஷயம் எங்கேயோ பார்த்துருக்கோம் நினைச்சேன் அப்போ தான் இந்த இந்த ஓவியம் வந்துச்சு இந்த ஓவியம் வரையப்படுது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டில் சின்னதாக ஒரு புகைப்படமாக இருக்கிறனால நீங்கள் சிறுசு நினைச்சுறாங்க ஒரு பெரிய ஓவியம் இது இது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இல்லையா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் மாட்டப்பட்டது அது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மாட்டப்பட்டாங்க இந்த ஓவியம் என்ன சொல்லுதுன்னு சின்னதாக சொல்றேன் அப்பதான் நீங்க இன்னும் கொஞ்சம் அந்த விஷயம் தேடி பார்க்கும்போது என்னன்ற உணர இந்த ஓவியம் என்ன சொல்லணும்னா இது வந்து ஒரு ஒரு மகாராணின்னு ஒருத்தவ ஒரு ஒரு ராணி கூட இருப்பாங்க அதில் வந்து ரெண்டு பேர் அடிமையாக தங்களுடைய எல்லாத்தையும் தங்களுடைய வளத்தெல்லாம் கொடுத்து சரண்டர் ஆவாங்க அதை சுற்றி அவருடைய வீரர்கள் இந்த போட்டு அந்த இந்த சரக்கு கப்பல் இருக்குல்லையா அதனுடைய புகைப்படம் இருக்கும் இந்த போட்டு ஒரு நதி ஓடும் வேறு எதுவும் கிடையாது இந்த ராணி இருக்காங்களே இது வந்து பிரிட்டானியா பிரிட்டிஷ் இருக்கே பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் அவங்களுடைய நாட்டினுடைய அவங்களோட நாட்டுடைய தாய் நமக்கு எப்படி இந்திய தாய்ன்னு சொல்கிறோம் அதே மாதிரி பிரிட்டானியா சரி அது இல்லை பிரிட்டானியா அந்த தாய்கிட்ட இந்திய தாய் தன்னுடைய ஒட்டுமொத்த வளங்களை கொடுத்துட்டு சரண்டர் ஆகிறாங்க கருப்ப உருவம் இருக்கு பாருங்க இந்த உருவத்தை பார்த்தீங்கன்னா இந்த உருவம் கட்டாயம் ஆகும் வருதா ரெண்டு ஒரே உருவம் ஒட்டுமொத்த வளத்தையும் கொடுத்து சரண்டர் ஆவாங்க இந்த உருவம் இந்த உருவம் எனக்கு டக்குன்னு அதான் ஏன் வந்துச்சு அதனால அதை காமிக்கிறேன் இதுல என்ன விஷயங்கன்னா இதுக்கப்புறம் பின்னாடி சீனாவுடைய அந்த உடை அணிஞ்சு இன்னொரு தாய் வராங்க சீனா சரண்டர் ஆகுது அவங்க தேயிலையை கொண்டு வருவாங்க ஆனால் நம்ம மட்டும்தான் தங்க வை வயிறு வயிறு கொண்டு கொடுப்போம்

அவனுக்கு மட்டும்தான் இந்த ஓவியம் பிடிக்கும் மற்ற எவனுக்கும் இந்த ஓவியம் பிடிக்க போறதா தெரியல இப்போ இந்த ஓவியத்துக்கு சொல்லிட்டேன் இந்த ஓவியம் எது வரைஞ்சாங்க என்ன காரத்துக்கு வரைஞ்சாலும் தெரியாது இந்த ஓவியம் பார்த்ததும் எனக்கு தோணுது அதுதான் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ இந்த மொழி உணர்வுகளை தூண்டுறீங்க இல்லையா இந்த மொழி உணர்வுகளை நீங்க முக்கியமா பேசும்போது என்ன என்ன வார்த்தைகளை பயன்படுத்துறாங்கன்னா பாரிதாசன் அவர்களுடைய வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க அதில் மிக முக்கியமாக இந்த தமிழங்கள் உயிருக்கு நேர்ன்னு பயன்படுத்துகிறாங்க நிச்சயம் சொல்றேன் எந்த ஒரு தாய்மொழியும் அவர் அவர்களுக்கு அவன் உயிருக்கு மேல்தான் அந்த மொழி பற்றார்

தமிழர்கள் தான் இதுதான் என்னுடைய கருத்து நீ எந்த வளர்ந்த நாள் வேணாம் போய்க்கு நீங்க ஸ்பெயின் கூட போய்க்குங்களேன் அங்க போய் நீங்க அதனுடைய தாய்மொழியை நீ எதிர்த்து பேசுனீங்கன்னா அந்த ஊர்ல இருக்க முடியாது துரத்தி அடிச்சிருவான் கரெக்டா ஆனா நம்ம ஊர்ல நம்மளுடைய தாய்மொழிய விமர்சனம் பண்ண ஒரு நபர் உண்டு அது என்ன விமர்சனம் சொல்லிடுறேன் அது என்னன்னா தமிழ் ஒரு காட்டு முராண்டி மொழிடா அதைடா படிக்கிறீங்க தமிழ் மொழி படிக்கிறதுனால உங்களுக்கு பிற்போக்கு சிந்தனையே வருது உங்களுக்கு முற்போக்கு சிந்தனை வராமல் போன காரணம் தமிழ் தான் அதை விட்டு ஒழிக்கிறாங்க ஆங்கிலம் படிக்கிறாங்க ஆங்கிலம் தான் முற்போக்கு சிந்தனை உருவாக்கும் தமிழ் வந்து பிற்போக்கு சிந்தனை உருவாக்கும் ஒரு மொழி முற்போக்கு பிற்போக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது இந்த ஆள் பேசுதான் தெரியும் எல்லா ஆளுக்கும் குறைச்சிட்டு உள்ள என்ன தேவை அதில் ஆங்கிலத்தை கொண்டு போடுங்க ஆங்கில எழுத்துல இருக்கு இல்லையா ஏபிசிடி அதையும் கொண்டு உள்ள போடு போட்டு எந்த அளவுக்கு முடியுமோ சுருக்கமாக எழுதுகிறா அது புது புது நவீனம் எனக்கு தெரிஞ்சு சைக்கோ பார்த்தா இருப்பார் அவர் தமிழை எந்த அளவுக்கு இழிவா பேச முடியுமோ அவ்வளோ இழிவா ஒரு ஆள் பேசினார் இன்னும் அதை தாண்டி இந்த தமிழ் மொழிக்கு மட்டும் கிடையாது எல்லா மொழிக்கும் முன்னோர்கள் அந்த மொழிக்கான பங்களிப்பும் உதுப்பாங்க அந்த விதமா நமக்கு இலக்கணம்னு ஒன்று இருக்குன்னா அதுக்கு தொல்காப்பியர் தான் காரணம் தொல்காப்பியர்லாம் ஒரு ஆரிய அடிமை ஒரு முட்டாளம் திருக்குறள் இருக்கு பாருங்க திருவள்ளுவர் திருக்குறள் ஒரு மலம் இந்த விதமா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இங்க தமிழை இழிவாக பேசின உலகத்திலேயே தமிழ் மொழியை இழிவா பேசின ஒரே ஆள் யார் நினைக்கிறீங்க அப்படி ஒரு ஆள் இருந்திருந்தா அவர் இங்க விடுவீங்களா இந்த மாதிரி ஒரு மொழியை பேசிட்டு ஏதாவது ஒரு மாநிலத்தில் இருந்துட முடியுமா பக்கத்தில் இருக்க கர்நாடக மாநிலத்தில் போய் நீங்கள் கர்நாடக மொழியை நீங்கள் அசிங்கமாக அருவறுப்பாக பேசிட்டு உங்களால் அங்கே வாழ்ந்துட முடியுமா வாழ்ந்துட முடியுமான்னு கேட்குறேன் ஆனால் இங்கே ஊர் ஊராக செலவச்சிருக்கீங்க இந்த ஆள் தான் அவர் இந்த ஆள் எனக்கு தெரிஞ்சு பக்கத்தறிவாதி கிடையாது நான் திரும்ப சொல்கிறேன் இவ ஒரு சைக்கோ பார்த்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு மொழி எப்படி உயர்ந்தது தாழ்ந்தது பகுத்தறி கொடுக்க முடியும் ஒரு மொழி பகுத்தறி கொடுத்துன்னு ஆங்கிலத்தை சொல்லி இங்கே கற்பித்ததை இவர் தான் அந்த பிரச்சாரத்தை உருவாக்கினதே இவர் தான் தமிழ் மொழி பேசுறது அதையே ஒரு இரண்டாம் கட்ட நிலைமைக்கு கொண்டு போய் அதை ஒரு இழிவான நிலைமைக்கு மாத்தினதே புத்தியில் கொண்டு சேர்த்தது இந்த ஆள் தான் இந்த ஆள் இந்த ஆள் சா அந்த ஆளை சேர்த்த கும்பல்தான் அதை பகுத்தறிவு சேர்த்தானது அதனால இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் பேசுறதுல அது உயர்வாகும் தமிழ் பேசுறது அது ஒரு தாழ்வான மனநிலை நம்மளுடைய தமிழ் சமூகத்திலே பரவலாக இருக்கும் அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க இந்த ஆள் தான் இந்த ஆளுக்கு ஊர் ஃபுல்லாக செலவச்சிருக்காங்க ஆனால் தமிழர்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு சொல்ல பாழிதாசன் இல்லையா அவனை கொண்டாடுறதுக்கு நீ மனசே வராது நிஜம் சொல்கிறேன் இங்கே தமிழீ இயக்கங்கள் ஒரு பெரிய இயக்கங்கள் இருந்தது அவருடைய சாதனை ஃபுல்லாக அழிச்சிட்டு அதுக்கெல்லாம் லேபிள் ஓட்டு திமுக ஏன்னா அதெல்லாம் தன்வசப்படுத்திக்கிட்டு போலியான வரலாறு எழுத ஆரம்பித்தாங்க அதன் மூலம் இன்னைக்கு ஈவே ராமசாமி பெரிய சாதனையாளர் நம்மளை நம்ப வைக்க முடியுது வேற எந்த ஒரு சமூக சமூகத்திலையும் வேற எந்த ஒரு நாகரீகம் உள்ள சமூகத்திலையும் வேற எந்த ஒரு அறிவுள்ள மான ரோசர்கள் எந்த ஒரு சமூகமும் தன் மொழியை பேசுகிற எந்த ஒரு நபரையும் விட்டு வைக்க மாட்டாங்க ஆனால் ஊர் கூட செல வச்சு நம்மளை ஏற்றுக்க வச்சா பாருங்க அரசியல் அந்த அரசியல் நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர் இருக்கணும் அந்த அரசியல் நீங்கள் விழிப்புணர்வு இருந்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு நம்மளை ஹிந்தி மொழி சொல்லிட்டு தமிழுக்கு ஹிந்தி எதிரி தமிழுக்கு சமஸ்கிருதம் எதிரி நம்மளை தூண்டி விடுற பாருங்க அந்த அரசியல் உங்களுக்கு புரியும் இந்த அரசியல் புரிஞ்சுச்சுன்னா இந்த அரசியல் புரியலனு வச்சிங்கன்னா நம்மளை காப்பாற்றுற கஷ்டம் ஏன்னா இந்த அளவுக்கு தமிழ் மொழி அசிங்கமா பேசிட்டு ஒருத்தருக்கு நம்ம செலவு வைக்கிறோம்னா நம்மளோட இழிப்பிரிவு ஏதாவது உண்டா தாய பேசின யாரையா நம்ம ஏத்துப்போமா நம்மளுடைய தாய அசிங்கமா அறிவுறுப்பா பேசின ஏத்துப்பா அதே தானே மொழியும் தாய் மொழி அவ்வளவு அறிவுறுப்பா பேசிருக்கா ஊர் ஊரா செலவு வைக்கணுமா அப்ப இவங்களுக்கு என்ன உணர்வு இருக்கு இன்னைக்கு வந்து அமித்ஷா எதுவும் தப்பாலும் சொல்லல அவர் ஒரு நார்மலா இணைப்பு மொழியா இந்தி இருக்கிறது நல்லதுன்னு சொல்றாரு இது வந்து இங்க மட்டும் கிடையாது உலகம் முழுவதும் எல்லாருமே சொல்றது உண்டு பிரிட்டிஷை சுற்றி இருக்கக்கூடிய பிரான்ஸோ இல்லை ஸ்பெயினோ இல்லாட்டி ஒரு நெதர்லாந்தோ அவங்களே அங்கே ஆங்கிலம் பேச தவிர்ப்பாங்க ஏன்னா இது மொழி சார்ந்த ஒரு அரசியல் ஒன்று இருக்கு உலகம் முழுவதும் அந்த அரசியலுக்கு நான் போக விரும்பல ஏன்னா நான் என்னவே கேட்டால் கூட உலகம் முழுவதும் நீங்கள் வர்த்தகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை நகர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் ஆங்கிலம் தான் நம்ம ரூபாய் கொடுக்கும் நானே சொல்லுவேன் இது தனிப்பட்ட கருத்து ஆனால் அவர் தவறாக எதுவும் தாய்மொழியை பேசவே கிடையாது ஆனால் அவருக்கு இவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்கிற இவனுங்க யாரை கொண்டாடுறானுங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தமிழ் மொழியை இழிவா பேசின உலகத்துல இழிவா பேசின ஒரே நம்பர் ஈ ராமசாமி அவங்க கொண்டாட வைக்கிறாங்க இந்த அரசியல் நீ உணரணும் அந்த பொத்துக்கிட்டு வருதா இங்க இங்கே பொத்துட்டு வரல உனக்கு நம்ம கேட்கணும் ஹிந்தின்னு ஒரு மொழியை கூடுதலாக படிக்கலாம்னு சொல்றதுக்கு இவ்வளவு பொத்துக்கிட்டு உனக்கு வருதுன்னா தமிழ் மொழியை இழிவா பேசின பேசும்போது எங்கேயா போச்சு அந்த உணர்வு கேட்கணும் கேளுங்க எவ்வளவு வராது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதே ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் தான் இது முன்னெடுத்து கொண்டு போறாரு திமுக வச்சுக்கோங்க திமுக அவர் இருக்கக்கூடிய அவருடைய குடும்பம் நடத்தக்கூடிய டிவி சேனல் எவ்வளவு இவன் மராத்தியை கொண்டு போயிட்டான் சார் இது மராத்தி மராத்தியை கொண்டு டிவி சேனல் நடத்திட்டான் எதுக்கு வர்த்தகம் தங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய குடும்பம் மட்டும் எல்லா போய் வர்த்தகம் பண்றதுக்கு அனைத்து விதமான கூடுதல் மொழிகளையும் தேவையான ஏற்றக்கூடிய இந்த குடும்பம் ஒரு இணைப்பு மொழியாக கூடுதலாக ஒரு மொழி ஹிந்தி கற்றுக்கணும்னு போல போலாம் ஏன் பிரச்சனை படுது ஏன்னா உன்னுடைய உணர்வு எனக்கு அரசியல் அந்த அரசியலை எப்படி பண்ணுன்ற துடிப்போட இருக்காங்க அதுக்கு அடிமை கும்பல் ஒன்று இருக்கு இந்த சினிமா கும்பல் அந்த கும்பல் வேற வேலையே கிடையாது சலாம் போடும் இந்த குடும்பம் ஒட்டு மொத்தமாக தமிழ் சூறையானா கூட இங்க கூட சினிமா நடிகர்கள் சலாம் போட்டு போகும் ஏன்னா அதுக்கு ரோஷம் சூடு சோதனை எதுவுமே கிடையாது அதுக்கு பணம் மட்டும்தான் முக்கியம் பணம் கிடைச்சா போதும் அப்படி ஒரு கும்பல் இதுக்கு சலாம் போடுறதுனால நம்ம அதுதான் உண்மை நினைக்கணும் பகுத்தறிவு தேவையில்லை ஆறு அறிவில் உங்களுக்கு நாலு அறிவு ஒழுங்காக வேலை பார்த்தா நான் சொல்றது புரியும் கிடையாது அவங்க தெலுங்குல நடத்துறாங்க கர்நாடக மொழியில் நடத்துறாங்க நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் ஸ்டாலின் அவர்கள் அப்படியே இங்கே பேசினார் இல்லையா ஈவே ராமசாமி பேசுனதை அப்படியே கன்னடத்துக்கு மாற்றி அங்கே பேச சொல்லுங்க அதாவது கன்னட மொழி ஒழிஞ்சு எல்லாரும் ஆங்கில மொழி பேசினா அதுவே எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு ஈவே ராமசாமி தமிழுக்கு சொன்ன உபதேசத்தை அங்கே கன்னடத்தில் போய் பேச சொல்லுங்க கர்நாடகாவில் போய் பேச சொல்லுங்கன்றேன் அவங்க டிவி வச்சிருக்கீங்களே ஸ்டாலின் அவர்களுக்கு சவால் விடுறேன் போய் சொல்ல சொல்லுங்க கன்னடம் அழிஞ்சு போயிடணும் கன்னட மொழியை ஒழிச்சிட்டு அங்கே ஆங்கிலம் எல்லாரும் பேசுனா எனக்கு மகிழ்ச்சி

இதெல்லாம் தாண்டி நான் ஒரு இந்தியனா உணர்றேன் அப்படின்னா அப்பவும் இந்த ஆழத்துக்கு போடுறீங்க இந்த மூணு உணர்வும் இல்லாத அதாவது நீ இந்தியனா உணரக்கூடாது நீ உன இந்துவாவும் உணரக்கூடாது நீ உன தமிழனாவும் உணரக்கூடாதுன்னு வச்சுக்கவேன் இந்த அரசியல் வந்துடும் இது மூணுமே உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த மூணு ஒழிச்சு கட்டிட்டு ஒரு கும்பல் இருக்கு இருக்குது அந்த கும்பலுக்கு இந்த அரசியல் தேவைப்படுது எது உங்களை தூண்டி விட்டு ஏமாத்தி அரசியல் அந்த அரசியல் திமுக செய்யற அரசியல் அது ஒரு வெக்கக்கட்ட அரசியல் உங்களுக்கு உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு மானம் ஒண்ணு இருக்கு தமிழ் மீது உனக்கு அக்கையன் ஒண்ணு இருக்குன்னா இந்த பேசுகிற ஈவி ராமசாமிக்கு இது சா வச்சிருக்கேன் நான் கேட்குறேன்